தோட்டத்தில் போலீசாரின் அனுமதியை மீறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்படும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமாரன், போலீசாரினுடைய இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டபடி இந்த ஆர்ப்பாட்டமானது தடையை மீறிய ஆர்ப்பாட்டமாகவே நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் திட்டமிடப்பட்டு சென்னை காவல் ஆணையரிடம் அதிமுக சார்பிலே இந்த உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெறுவதற்கான அந்த அனுமதி கேட்டு கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. என்றாலும் இந்த அனுமதி வழங்கப்படாத நிலையில் இன்று தடையை மீறி இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே அதிமுகவினர் ஈடுபட்டிருந்தார்கள். எதிர்கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திலே அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் எஸ் பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட 50 மேற்பட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் 100 மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றார்கள். என்றாலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் சென்னை மாநகர காவல் இணை ஆணையர் நரேந்திர நாயர் உள்ளிட்டவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் அதிமுகவினர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சட்டப்பேரவையிலே ஜனநாயக படுகொலை செய்யப்படுவதாகவும் அதிமுகவினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவராக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து வைத்திருப்பது செல்லாது என்றும் கூறி அவர்கள் தர்ணா போராட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தடையை மீறி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்ற அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் 100 மேற்பட்டவர்கள் 6 மாநகர பேருந்துகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்து அவர்களை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திற்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றார்கள். முன்னதாக இன்று மாலை 5 வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்த நிலையில் உண்ணாவிரதத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்காததன் காரணமாக தற்பொழுது அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக மூத்த தலைவர்கள் செங்கோட்டையின் எஸ் பி வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் டி வி சண்முகம் வளர்மதி உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு தனித்தனியாக அவர்கள் அனைவரும் தற்பொழுது 6 மேற்பட்ட சென்னை மாநகர பேருந்துகளில் கைது செய்து அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள்.